தேனீக்களை அழிக்காதீர்கள், தேனீக்களை அழிக்காதீர்கள். உங்களுக்கு தேன் வேண்டுமா? தேன் வேண்டும் என்று சொன்னால் தேனீக்களை அழிக்காமல் தேன் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் அது தேனை சேகரித்து வருகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, அது உணவுக்காக அது எடுத்து வருகிறது. நீங்கள் போய் அகபரித்துக் கொள்கிறீர்கள். தேன் உணவல்ல, மருந்து. தேனீக்கள் இந்த உலகத்தில் அழிந்து போய்விட்டால் அடுத்த 6 ஆண்டுகளில் இந்த பூமி பந்தில் ஒரு ஜீவராசியும் இருக்காது. மகரந்த சேர்க்கையை உருவாக்குவதில் தேனீக்களுடைய பங்கு முக்கியம் என்று படித்திருக்கிறீர்கள் அல்லவா? படித்ததோடு போய்விட்டது. அதன் பிறகு அதை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. ஒரு தேனி எவ்வளவு தூரம் பறந்து சென்று அந்த தேனை சுமந்து வந்து தேன் கூட்டில் சேகரிக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். உங்களால் ஒரு சொட்டு தேனை கூட அப்படி சேகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேன் கூட்டை கலைத்துவதோடு மட்டுமல்லாமல் தேனீக்களை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். தேனீக்கள் அழிந்து போனால் இந்த பூமி பந்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அழிந்து போகும். மகரந்த சேர்க்கைகள் இருக்காது. மகரந்த சேர்க்கைகள் இல்லை என்று சொன்னால் காய்கனிகள் உருவாகாது. காய்கனிகள் உருவாகவில்லை என்று சொன்னால் விதைகள் உருவாகாது. விதைகள் உருவாகவில்லை என்று சொன்னால் அடுத்த விருட்சங்கள் உருவாகாது. அடுத்த விருட்சங்கள் உருவாகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிராணவாயு கிடைப்பதற்கு மரங்கள் இருக்காது. மறந்து விடாதீர்கள் தமிழர்களே, தேனீக்களை தயவு செய்து அழிக்காதீர்கள்.